தான்ற ஒன்றே இல்லை. அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பயம்? பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறதுக்கு, இதுக்காக நான் பரம்பொருள் யோகம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் வந்து உட்காந்து உங்களுக்கு. ஆன்ம லாபம் தான் நீங்கள் அடைய வேண்டிய மிக உயர்ந்த லாபம். உங்கள் செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் இறைநிலைக்கு போகிறதுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றியே ஆகணும். சரணம். மகாவிஷ்ணு அண்ணா திருவடிகள் சரணம். அண்ணா, என் பெயர் சங்கர். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். சென்னை வகுப்பில் கலந்து கொண்டேன். அங்கு நடந்த தீட்சையின் அற்புதங்களை என்னால் சொல்ல முடியவில்லை அண்ணா. பயம் படபடப்பாக இருந்தது. தீட்சையில் மிகப்பெரிய உணர்வுகளை உணர்ந்தேன். குருமகான் காஞ்சி விஸ்வநாதரின் திருமந்திரங்களை சொல்ல சொல்ல என்னுள் மிகப்பெரிய அருளாற்றல் நடந்தது. மகாவிஷ்ணு அண்ணா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலண்ணா. பத்து வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்கள் திருப்பாதங்களை சென்றடைந்ததும் எனக்கு நற்கதியை காட்டி அருளி விட்டீர்கள். மிகப்பெரிய ஒரு அருளாற்றல் நடந்ததுண்ணா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பெரிய அருளாற்றல் நடந்ததுண்ணா. அதை எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உங்கள் திருவடி சரணம் 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 சரணம். குருவே சரணம். இறைவா சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தான்ற ஒன்றே இல்லை. அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பயம்? தான்ற ஒன்று இல்லை, அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி பண்ணி அதை அழிக்கிறதுக்கு உண்டான பாதையில் இறங்கி அழிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இறைவனுக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதாங்க? லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் உங்களை. சரி, அப்போ நான் பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆரம்ப காலகட்டத்திலே நடந்துடும். நான் பேசுறது ஹையஸ்ட் விஸ்டமாக பேசிக்கிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறதுக்கு, இதுக்காக நான் பரம்பொருள் யோகம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்து உட்காந்து உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறதுக்கு கிளாஸ் எடுக்க ஆளே இல்லையா உங்களுக்கு உலகத்தில்? மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசி 1 ரூபாய் எப்படி 2 ரூபாய் ஆக்குறது, 2 ரூபாய் எப்படி 3 ரூபாய் ஆக்குறது, இதுக்கெல்லாம் ஆளே இல்லையா? எந்த லாபம் உலகத்தில் மிக உயர்ந்த லாபமோ அந்த லாபத்தை அடைவது தான் உத்தமமான வழியே தவிர, உயர்ந்த லாபத்தை விட்டுவிட்டு சிறிய லாபங்களுக்காக சுற்றி திரிவது உத்தமம் கிடையாது. டு யூ நோ வாட் இஸ் கால்ட் பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் இன் திஸ் லைஃப்? That is not material profit. That is all about the soul profit. Soul profit means ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் தான் நீங்கள் அடைய வேண்டிய மிக உயர்ந்த லாபம். ஆன்ம லாபத்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பூமியில் வந்ததுக்கு உண்டான பர்பஸ் முடியும், இல்லைன்னா முடியாது. எப்படி வசதி? நான் என்னைய நாளைக்கு நான் தான் கடவுள், என்ன கூப்பிடுங்கன்னு சொல்கிறேண்ணா உங்களை. நாளையிலேருந்து இவர் தான் உங்கள் குரு, இவரை தான் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேண்ணா. டெய்லியும் என் ஃபோட்டோவை தான் உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் பார்த்து தொட்டு கும்பிடணும்னு சொல்கிறேண்ணா. நான் உங்களை என்ன சொல்கிறேன்? எப்போ வேணாலும் செத்து போயிடுவீங்க, எஸ்கேப் ஆயிருங்கன்றேன். புரியுதா புரியலையா? எப்படி எஸ்கேப் ஆகணும்? சர்வீஸ் மென்டாலிட்டியில் இருக்காரு. சர்வீஸ்னால் போய் நீங்கள் பெருசு பெருசாகவே நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 10 நிமிஷம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு சேவை பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் சர்வீஸ். அவ்வளோதான். எதுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க? உங்கள் செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் இறைநிலைக்கு போகிறதுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. அமே ரைட். நீங்கள் சர்வீஸ் பண்ணி என் அக்கௌண்ட்டில் எதாவது டெபாசிட் ஆக போதா? நீங்கள் சர்வீஸ் பண்ணதுனால எனக்கு எதாவது வந்து உலகத்திலேயே மிக சிறந்த மகான் எனக்கு எதாவது அவார்டு கொடுக்க போகிறாங்களா? தன்னை அழித்து கொள்ளக்கூடிய பாதை தான் ஆன்மீகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. ஆன்மீக பாதையில் நான் வந்ததுக்கப்புறமும்
நீங்கள் இதுக்கப்புறமும் நான் எனக்கு என் பொண்டாட்டி என் தேவை என் புள்ள எனக்கு அவசியம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே வலிக்கும், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வலிக்கும். பெரிய பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், பெரிய பெரிய வலி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களை அழித்து கொள்வதற்கு தயார் நிலை இல்லை. அழிச்சுக்கிறதுனா என்ன? பிறருக்கு உதவுவதில் தன்னை அழித்துக் கொள்வது, பிற உயிர்களுக்காக சேவை செய்வதில் தன்னை அழித்துக் கொள்வது. பிற உயிர்கள்னு நீங்கள் நினச்சி பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு நன்மை நடக்காது. இன்றைக்கே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது மாந்திரியமோ மாயாஜாலமோ மந்திர தந்திரமோ பண்ணி ஷார்ட் பீரியடில் பெருசாக நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு எதையாவது நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அப்போதைக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு டோர் தான் திறக்கும், மேஜிக் பண்ணிங்கன்னா 20-30 டோர் பின்னாடி லாக் ஆகிறது, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வேற வழியே கிடையாது, உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றியே ஆகணும். உங்களுக்கு நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இறைவனாக மாறக்கூடிய பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. பட் இறைவனாக மாறக்கூடிய பாதையில் இறைவனாக மாறுறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு. இப்போ நீங்கள் இறைவனாக மாறுறதுக்கு உண்டான பாதையை கண்டுபிடிச்சி இறைவனாக மாறலை அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கப்புறமும் வரும், நிச்சயமாக வரும், வேற வேற ரூபத்தில் வரும். நம்புறீங்களா இல்லையா? இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கு காரணம் உடல் ரீதியாக பிரச்சனை வந்திருக்கா, மன ரீதியாக பிரச்சனை வந்திருக்கா, எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிற உயிர்களை மதிக்காமல் காயப்படுத்தியதன் காரணம் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் முன் ஜென்மங்களில் பிற உயிர்களை மதித்து நடக்காததன் காரணம் தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மொத்த வலி வேதனைக்கும் காரணம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.